தலைப்புச் செய்திகள். எட்டாவது சர்வதேச யோகா தினத்தை நாளை கொண்டாட நாடு முழுவதும் ஏற்பாடு. மக்கள் மத்தியில் யோகாவை பிரபலப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆண்டில் அதிக பதக்கங்களை இந்தியா கைப்பற்றும் என நம்பிக்கை. அஸ்ஸாம் வெள்ளத்தில் 42 லட்சம் பேர் பாதிப்பு. பீகாரில் மின்னல் தாக்கி 21 பேர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 7 தீவிரவாதிகள் பலி. 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என பாதுகாப்பு படை தகவல். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பில் 90.07% பேர் தேர்ச்சி. பிளஸ் டூவில் 93.76% பேர் தேர்ச்சி என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் கோப்பை பகிர்ந்தளிப்பு.